கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியாக திருப்பாடல் 46 அதிகாரம் 1-3 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கனுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சமென்பதே இல்லை. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய சமூகத்தில் வாழும்பொழுது 3 மேன்மையான ஆசீர்வாதங்களை உடையவர்களாகிறோம். 1, ஆண்டவர் நமது அடைக்கலமாயிருக்கிறார். ஆண்டவரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று நீதிமொழிகள் 18:10 நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடைக்கல பட்டணங்கள் என்று அழைக்கப்பட்ட சில பட்டணங்கள் இருந்தன. இவ் அடைக்கல பட்டணங்கள் கிறிஸ்துவை குறிக்கின்றன. ஏனெனில் நாம் ஆபத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அவரிடம் ஓடி செல்லலாம். 2வதாக பார்க்கிறோம், ஆண்டவர் பலனாயிருக்கிறார். நமது சோதனைகளில் கஷ்டங்களிலும் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் மிக பலவீனராக கூடும். ஆனால் நாம் கடவுளுடைய சமூகத்தில் வாழ்வோமாகில் கடவுள் தாமே நமக்கு பலன் தந்து நம்மை அவற்றிலிருந்து வெற்றியுடன் வெளியே வர செய்வார். 3வதாக நாம் பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் நம் கடவுள் நமது துணையாயிருப்பார். ஒருவேளை உடனடியாக நாம் ஆபத்தை விட்டு வெளியே வரவிட்டாலும், அந்த ஆபத்தில் இருக்கையிலேயே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரைப் போல நாம் அவரது பரிசுத்தமான பிரசன்னத்தை உணர்வோம். அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே எரியப்பட்டிருந்த போதிலும், 4வதாக ஒரு நபர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் அவர்களுடனே கூட இருந்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 4வது நபர், அதாவது கடவுளுடைய சாயலுக்கு ஒப்பானவர் நிமித்தமாக அவர்களுக்கு அறவே எந்தவித சேதமும் உண்டாகவில்லை. அந்த சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்களது தலைமயிரில் ஒன்றாயினும் கருகவே இல்லை. ஆகவே நாம் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்வோமாயின் பூமி நிலை பெயர்ந்தாலும் கூட நாம் எதை குறித்தும் சற்று பயப்பட வேண்டியது இராது. பூமி நிலைப்பெயர்தல் என்பது நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நீக்கப்படுதலை குறிக்கிறது. நாம் ஒருவேளை நமது செல்வம், ஆரோக்கியம், பெயர், புகழ், ஏன் நமது குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் கூட இழக்க நேரிடலாம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், யோபு தன் 10 பிள்ளைகளையும் தனக்குண்டான யாவற்றையும் ஒரே நாளில் இழந்து போகவில்லையா? சிந்தித்துப்பார். ஆனால் இவை ஒன்றும் நம் மனம் அமைதியை குலைக்க முடியாது. ஏனெனில் ஆபத்து காலத்தில் கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையாயிருப்பார். இந்த சிந்தனையோடு கூட நாம் செவிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்திய வசனத்தினுடைய 3 ஆசீர்வாதங்களையும் நீர் மிக தெளிவாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சுவாமி, இந்த ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நாங்கள் சுதந்திரித்து கொண்டு மென்மையானவற்றையெல்லாம் பெற்று எல்லா சூழ்நிலையிலையும் உமக்குகந்தவர்களாக நாங்கள் வாழ, அந்த வாழ்க்கையின் பிரதிபலன்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க, எந்த சூழ்நிலையிலையும் உமை விட்டு விலகாத மாபெரும் கிருபையையும் சிலாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த மாதத்தினுடைய எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு உமக்காகவே நாங்கள் வாழ, உமக்காகவே ஜீவிக்க எங்களுக்கு அனுகூலம் செய்வீராக. நீரே அனுகூலமான துணையானவராய் இருக்கிறீர் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.